வணக்கம். இந்தியா டென் நியூஸ் செய்திகள் வாசிப்பது நிதின் ஜான்சன். திருச்சியில் கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி துவக்கி மங்கள பொருட்களை வழங்கினார். திருச்சி மாவட்ட சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டப் பணிகள் சார்பில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா சிங்காரத்தோப்பு பகுதியில் உள்ள தேவர்காலில் நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்று கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மங்கள பொருட்கள் வழங்கினார். கர்ப்பிணி பெண்களுக்கு மாலை மற்றும் வளையல் அணிவிக்கப்பட்டு மங்கள பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. மேலும் 64 பயனாளிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இருசக்கர வாகனம், இஸ்திரி பெட்டி, தையல் இயந்திரம், கொரோனா தொற்றினால் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு நிதி உதவி உள்ளிட்ட 24 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்வு திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசு, திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் மற்றும் சமூக நலத்துறை அலுவலர்கள் பங்கேற்றனர். சமுதாய வளைகாப்பு விழாவில் திருச்சியைச் சேர்ந்த 100 கர்ப்பிணி பெண்கள் பங்கேற்றனர். வளைகாப்பு விழாவில் பங்கேற்ற கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குடும்பத்தாருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது.